ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நியூ எஸ்எம்பியில் இருக்கோம். உங்களுக்கு ஓல்டு சர்வர் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓல்டு சர்வர் இதே மாதிரி எஸ்எம்பி தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த எஸ்எம்பியில் வந்து அதிகமாக ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணனால சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுது. அதை ப்ளே பண்ண முடியல, ரொம்ப லேகும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அதே நேமில் ஒரு நியூ சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஓல்டு பிளேயர்ஸ் நிறைய பேர் வரல, ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சனால கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பானிங் பிளேஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிளேஸ் போய் நம்ம தனியாக பில்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா ஸ்பான் பிளேஸில் பில்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எப்பயுமே ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து அங்கே தான் வைப்போம். இந்த தடவை எப்படின்னு தெரில. நான் அப்படியே போகிற வழியில் பார்த்தா ஒரு போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். உங்கள் போர்ட்டல் பார்த்தா தெரியும், கீழே ஒரு செஸ்ட்டு அப்புறம் கோல்டு பிளாக் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபயர் சார்ஜ் 2 இருக்குது, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் 4 அண்டு அன்பேக்கிங் 3 வந்து ஒரு செஸ்ட் பிளேட், அப்புறம் ஸ்வாட் வந்து ஷார்ப்னஸோட கிடக்கு. சரி, நம்ம இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டு வேற எங்கேயாவது பேஸ் ஃபில் பண்ண. எங்கேயாவது மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பொசிஷன் வந்து 620 இருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ஸ் இருந்துச்சு, ஓப்பன்லேயே தெரிஞ்சு. அதோட சரி, இப்போ கோல் நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படும், அதனால் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 20 கோல் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. கொஞ்சம் மைண்ட் பண்ணியிருக்கேன். மைண்ட் பண்ணால் தான் நம்ம பேஸ்லாம் பில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நான் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஓல்டு போர்ட்டல் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இதுக்கு மேலே பக்கத்துலேயே ஒரு ட்ரீ இருந்துச்சு, அது மேலே நம்ம புதைக்கு பேஸ் பில் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சு தான் பண்ணணும், வேற எங்கேயாவது. இந்த இடம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 3 கீழே போயிட்டுருக்கு நைட் டைம். ஸோ இப்போ இப்போதைக்கு பில் பண்ணணும், இல்லாட்டி எடுத்து வச்சிருக்க லூட்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்னஸ் அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் தான் வச்சுருக்கேன். முக்கியமாக மைனிங் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, என்னென்னா அதில் 2 கோல்டு பிளாக்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அதுவும் நான் அப்படியே செஸ் பக்கத்தில் காமிச்சது. ஸோ இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அங்கே போகலாம். 2 அயன் இருக்குது, இதை தான் நம்ம ஸ்மெல்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து மைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து அயன் பிக்காக்ஸ் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். இப்போ கோல்டு பிளாக்ஸ் இப்போ எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன்னா, நான் யாராவது நம்ம எஸ்எம்பி மெம்பர்ஸோட ட்ரேட் பண்ணுறதுக்காகலாம் இருக்கலாம். இல்லாட்டி நமக்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கோல்டு யூஸ் ஆகும், சும்மா கிடைக்கிறது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோல்டு பிளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக, இன்னும் நெதர்க்கே போகலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணேன், அதிகமாக யாரும் ப்ளே பண்ணல ப்ளே பண்ணும்போது. ஸோ அதனால் முதையே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு கோல்டு பிளாக்குமே இப்போ வந்து மைன் பண்ணியாச்சு.
இந்த போர்ட்டல் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, ஸோ அப்போ இதை நான் வந்து ரீபில் பண்ணலான் இருக்கேன். ஒன் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதர் சைடும் பில்ட் பண்ணிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியும். இதுவும் இந்த வாட்டரோட பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற கிரையிங் ஆப்சைடெல்லாம் எடுத்துகிட்டு ரீபில் பண்ணோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹேலார்பஸ் அப்படின்னா வந்து ஸ்பீட் எஃப் ஆஃப்னு இருக்கார் டிஸ்கார்டில், அவரோட மைனிங் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். அவர் இங்கே தான் பேஸ் போடணும்னு சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் மைனிங் பண்ணிகிட்ருக்கார் உள்ள. அவர் நேம் டேக் கீழே காட்டுதா. ஸோ இங்கே வந்து நான் சும்மா ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருந்தேன், அவர் இங்கே வரன்னு சொல்லியிருந்தார். அதோட ரொம்ப தூரத்தில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ச்சு நம்மளோடது வந்து. ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம் இந்த எஸ்எம்பியோடது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பில்ட் பண்ணலை, பில்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு செகண்ட் எபிசோட் போடணுன்ட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. எல்லா மெம்பர்ஸும் வந்த பின்னாடி கொஞ்சம் ஒரு ஏரியா பார்த்து நான் பில்ட் பண்ணலான்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த போர்ட்டல் பக்கத்தில் பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மைண்ட் கிராஃப்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணால் சொல்லுங்கள், லிங்க் தரோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.